ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹை பீம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 5 இன்னோவேட்டிவ் பைக் கேட்ஜெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக மட்டும் இல்லை, ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்ஷன் கேமராவை பற்றி எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ, ஆனால் பைக் ரைடர்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு ட்ரிப்பு போகும்போது நமக்கு பிடிச்ச இடங்களை வீடியோவை எடுத்து அதை போட்டு பார்க்குறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படியே பார்க்குற அந்த வீடியோ 4K குவாலிட்டியில் கிடைச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும்ல. இதுக்காகவே உருவாக்கப்பட்டதான் அகாசோ V50 எலைட் 4K ஆக்ஷன் கேமரா. இதை வச்சு 4K குவாலிட்டியில் 60 ஃப்ரேம் பர் செகண்டில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஹை டெஃபினிஷன் ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும். இது கூட ஒரு வயர்லெஸ் ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க தான் கார் ரிமோட் மாதிரியே இருக்கும், ஆனால் இதை வச்சு கேமராவை டச் பண்ணாமலேயே ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுக்க வைக்க முடியும். இதில் வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்கிறதால நம்ம வாய்ஸ் மூலமாக கூட இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த கேமரா ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப், அதனால் நீருக்கு அடியில் 130 அடி ஆழத்தில் கூட நம்மளால் கிளியராக வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த கேமரா வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும், செல்ஃபி எடுக்க முடியும், 720p ஸ்லோ மோஷன் வீடியோ கூட நம்மளால் எடுக்க முடியும். இந்த கேட்ஜெட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செனா 10C EVO ப்ளூடூத் ஹெட்செட். இதுவும் சாதாரண ஹெட்செட் தானே, இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? பைக் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கால் வந்துச்சுன்னா நம்ம ஆளுங்க ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபோனை சொருக்கி பேசிகிட்டு இருக்கதை பார்த்துருக்கோம்ல. இவங்களுக்காகவே பிரத்யேகமாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ப்ளூடூத் ஹெட்செட். இந்த ஹெட்செட்டில் HD ஆடியோ ரெக்கார்டர், 4K கேமரா, வாய்ஸ் அசிஸ்ட்னு எக்கச்சக்க ஃபீச்சர் இருக்குது. இதை வாங்கி ஜஸ்ட்டு ஹெல்மெட்டோட சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும், உங்களால் HD வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும், 4K குவாலிட்டியில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இதில் GPS கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆப்பில் போய் லொக்கேஷன் நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் லொக்கேஷனோட டைரக்ஷனை கேட்டுக்கிட்டே ஜாலியாக பைக் ட்ரைவ் பண்ணலாம். இதை வச்சு 1.6 கிலோமீட்டருக்குள்ளே அப் டு 4 மெம்பர்ஸ் கூட இன்டர்காமில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாமா? செமையாக இருக்குல்ல. இந்த கேட்ஜெட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம தெரியாத ஊருக்கு போகும்போது வழி தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுள் மேப்பை யூஸ் பண்ணுவோம்ல. ஆனால் மேப் யூஸ் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துகிறது மொபைல் ஃபோனை தான். ஆனால் நம்ம டைரக்ஷன் பார்த்துட்டு இருக்கும்போது கால் வந்துச்சுன்னா கால் அட்டன் பண்ணுறதா இல்லை லொக்கேஷன் பார்க்குறதான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நமக்கு வரும்ல. இதுக்காகவே யோசித்து கண்டுபிடிக்கப்பட்டதான் கார்மின் நவி 40 LM நேவிகேட்டர். இது பார்க்குறதுக்கு மொபைல் ஃபோன் மாதிரியே இருக்கும். 4.3 inch ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, 2 மேப்பிங் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் ஒரு வெர்ஷனில் நம்ம லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கும் போதே இன்னொரு வெர்ஷனை ஓப்பன் பண்ணி அதுலேயும் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனை சர்ச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இது நாம் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க மேப்பிங் ஆப்பை விட ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாம் எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல இருக்க டிராஃபிக் ஸ்டேட்டஸு, ரெஸ்டாரண்ட்டு, காஃபி ஷாப்பு, ஜுவல்லரி, டெக்ஸ்டைல் ஷாப்னு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸை இந்த இது நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இதை பைக்கு காரு ரெண்டுலேயுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு எக்ஸ்டர்னல் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வெஹிக்கிளோட பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா பின்னாடி வர்றத கூட நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த கேட்ஜெட்டை பற்றி நீங்கள் என்ன நிறைய தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை பார்க்குறதுக்கு இப்போ யூஸ் பண்ணுற டிஜிட்டல் தெர்மாமீட்டர் மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இது டிஜிட்டல் டயர் இன்ஃப்ளேட்டர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இது காரு, பைக்கு, பஸ்ஸஸ் அப்படின்னு எல்லா வாகனத்தோட டயரில் இருக்க ப்ரெஷர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிற டிஜிட்டல் ப்ரெஷர் கேஜ். ஆஸ்ட்ரோய் அப்படிங்கிற கம்பெனி தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க அனலாக் ப்ரெஷர் கேஜை விட ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு காம்பேக்ட் சைஸில் இருக்கிறதால இது எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். இதை வச்சு மேக்ஸிமம் 10 bar ப்ரெஷர் வரையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியுமா? கிடைக்கிற வேல்யூவை 4 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் நம்மளால் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்க முடியுமா? இதோட கேப்பில் ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இது டார்க்கான பிளேசஸில் வால்வை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கேட்ஜெட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் மெக்கானிக்கல் ஷாப் போயிருக்கீங்க? அங்கே எக்கச்சக்க சாக்கெட்டு, ஸ்பேனர் எல்லாமே வச்சுருப்பாங்க. உங்களுக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்களும் நிறைய ஸ்பேனர் செட்டு வாங்கியிருப்பீங்க. ஆனால் இதை வச்சு ஒன்லி ஹெக்சகன் நட்டை மட்டும் தான் கழட்ட முடியும். மற்ற ஸ்க்ரூ ப்ரொஃபைல் எல்லாமே கையில் தான் நீங்கள் டைட் பண்ணணும். ஆனால் இனிமேல் நீங்கள் இது மாதிரி கஷ்டப்பட வேண்டியதில்லை. இதுக்காகவே வந்திருக்கு சி மெட்டல் யூனிவர்சல் சாக்கெட். இதை வச்சு ஆங்கிள் ஸ்க்ரூ, வி ஸ்க்ரூ, ஹெக்சகன் போல்ட்டு, பாலிகன் போல்ட்டு இப்படின்னு 6 வகையான டிஃப்ரெண்ட் போல்ட்டுகளை நம்ம டைட் பண்ணிக்க முடியுமா? இந்த சாக்கெட்டை நியூமேட்டிக் ரிஞ்ச் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாமா, ஹேண்ட் ரிஞ்ச் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாமா,
இது ரொம்பவே சின்ன சைஸாக காம்பாக்டாக இருக்கிறதால எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். இந்த சூப்பரான கேஜெட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த 5 கேஜெட்டில் எந்த கேஜெட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்க்குறதுக்கு எங்களோட ஹைபீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி.